கோவை மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மாதாந்திர குற்ற விவாதிப்பு கூட்டத்தில் 2021 டிசம்பர் மாதத்தில் சிறப்பாக பணிபுரிந்த காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் ஆய்வாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கி மாநகர காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் கௌரவித்தார். சிறப்பாக பணிபுரிந்த வடவள்ளி காவல் நிலைய ஆய்வாளர் ஆனந்தகுமார், உதவி ஆய்வாளர் கவியரசு, நிலைய பதிவேடுகளை சிறப்பான முறையில் பராமரித்த செட்டிப்பாளையம் காவல் நிலைய தலைமை காவலர் சீதாராமன், சிறந்த முறையில் சிசிடிஎன்எஸ்இல் கோப்புகளை பதிவேற்றம் செய்த கோட்டூர் காவல் நிலைய பெண் தலைமை காவலர் உமா, சிறப்பான முறையில் வழக்கினை கோப்பிற்கு எடுத்து திறம்பட செயல்பட்ட கருமத்தம்பட்டி காவல் நிலைய காவலர் டேவிட் சார்லி, பெண்கள் உதவி மையத்தில் சிறந்த முறையில் பணியாற்றிய அன்னூர் காவல் நிலைய பெண் காவலர் கோமதி, மாவட்டத்தில் காணாமல் போன நபர்களை அதிக அளவில் கண்டுபிடித்த வடவள்ளி காவல் நிலைய காவலர் கோட்டை சேகர் ஆகியோருக்கு சுழற் கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் சிறந்த காவல் நிலையமாக ஆனைமலை காவல் நிலையம் தேர்வு செய்து அதற்கான சுழற் கோப்பையை ஆனைமலை காவல் ஆய்வாளரிடம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் வழங்கி கௌரவப்படுத்தினார். ஒவ்வொரு மாதமும் இதுபோன்ற சிறந்த செயல்பாடுகள் குறித்து பரிசீலனை செய்து சுழற் கோப்பை வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். காவலர்களின் பணியை அங்கீகரிக்கும் இதுபோன்ற செயல்பாடு அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதுபோன்ற பாராட்டுகள் காவல்துறையினர் திறம்பட செயல்படுவதற்கு ஊக்குவிப்பாக அமைகிறது என்று பாராட்டுகளை பெற்ற காவலர்கள் தெரிவித்தனர்.